Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்க சிவா வாக் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஃபிஜிட் ஸ்பின்னர் தாங்க. வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். இது செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். அதில் நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்கேன். ரெண்டு நட்டு, அப்புறம் டூத் பிக், அப்புறம் ஃபெவிக்விக். முதல்ல நம்ம இந்த கார்ட்போர்டில் வரைஞ்சி வச்சுருக்க டயக்ராமை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த வச்சிருக்க ரெண்டு நட்டையும் ரெண்டு ஹோல்லையும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நான் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பக்கமுமே நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு ஒட்டிட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்க இந்த சின்ன பீஸ் கார்ட்போர்டை வந்து டூத் பிக்குக்குள்ளே விட்டுக்கலாம். ஒரு பக்கம் எண்டில் வச்சு உள்ளே இன்செட் பண்ணிக்கோங்க. இன்செட் பண்ணி எட்ஜில் வச்சு ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிடுங்க. இப்போ இது காயட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஜிட் ஸ்பின்னரோட பேஸில் இதை வச்சு செட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே சுற்றுது. இப்போ நம்ம இன்னொரு இதையும் உள்ளே விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு இதையும் இன்செர்ட் பண்ணிட்டேன். இதை நல்லா கீழே இறக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி சுற்றுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதையும் நம்ம ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிடலாம். இது காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ண நான் கட்டிங் பிளேட் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விட்ச் ஸ்பின்னர் முடிஞ்சிருச்சு. இது நல்லாவே சுத்தமும் செய்யுது. இப்போ இதுக்கு வேணுன்னா நீங்கள் கலர் வேணாலும் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஜிட் ஸ்பின்னர் பிடிச்சிருக்கா? இது ரொம்பவே ஈஸி தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.